वेलकम टू सऊदी एमएलपी நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகான் இருக்கும் பெல் கிளிக் பண்ணிருங்க நம்ம இதுக்கு போன வீடியோல எப்படி தவக்கல்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பாத்துறோம் அப்சர் இல்லேனா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும் பாத்துட்டோம் இகாமா இல்லேனா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் பாத்துறோம் இது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க தவக்கல்னா அப்ளிகேஷன்ல எப்படி ஃபோன் நம்பர் चेंज பண்றது இப்போ ஒரு ஃபோன் நம்பர் நீங்க ஒரு தவக்கல்னா அப்ளிகேஷன் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓபன் பண்ணிருப்பீங்க ஆனா இப்போ ஃபோன் நம்பர் எப்படி चेंज பண்ணுவோம் உங்க தவக்கல்னா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு அப்டேட் யுவர் ஃபோன் நம்பர் பண்ணுங்க ஆனா அதுல உங்களுக்கு தெரியும் நீங்க தவக்கல்னா அப்ளிகேஷன்ல ஃபோன் நம்பர் चेंज பண்ண முடியாது அதையும் சொல்றேன் चेंज பண்ண முடியாது ஓகேங்களா நீங்க என்ன அப்சல் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வச்சு தான் உங்களால தவக்கல்னா அப்ளிகேஷன்ல फोन नंबर चेंज பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்றது அப்படினா இப்போ தவக்கல்னா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டீங்க உங்க ஃபோன் நம்பர் இப்போ க்ளோஸ் ஆயிட்டு இப்போ நீங்க வேற நம்பர் பாடணும் அப்படினா நீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படினா உங்க அப்சருக்கு போய்ணும் உங்க அப்சர்க்குள்ள போய் உங்க மொபைல் நம்பர் चेंज பண்ணாதான் தவக்கல்னா அப்ளிகேஷன்ல உங்க மொபைல் நம்பர் चेंज பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ அதுக்கு என்ன பண்ணனும் நேரா இப்போ அப்சர் போணும் அப்சர் எப்படி போணும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்சர் அப்ளிகேஷன் தான் அப்சர் அப்ளிகேஷன் ஓபன் அப்படி இல்லனா Chromeல போய் அப்சர் லாகின் அப்படினு டைப் பண்ணீங்க அப்சர் லாகின் டைப் பண்ணுங்களா முன்னாடியே வரும் லாகின் அப்படினு வரும் லாகின் வரும் அதுல உங்க இகாமா நம்பர் யூசர் நேம்ங்கறதுல உங்க இகாமா நம்பர் இது business account இருக்கு நம்ம இப்போ individual account change பண்ணிட்டு நம்ம individual அதனால individual தான் பண்ணனும் individual account change பண்ணிட்டு நாம என்ன பண்ணனும் உங்க யூசர் நேம் அப்படிங்கற இடத்துல உங்க இகாமா ஐடி ஓகேங்களா யூசர் நேம் இடத்துல உங்க இகாமா ஐடி பாஸ்வேர்ட் நீங்க அப்சர்ல என்ன பாஸ்வேர்ட் பண்ணீங்களோ அது போட்டு லாகின் பண்ணனும் ஓகேங்களா இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ணனோனே பாருங்க இப்போ ஓபன் ஆகுது உங்க அப்சர்ல என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு கோட் வரும் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அத கிளிக் பண்ணி லாகின் கொடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த அப்சர் எப்படி ஓபன் பண்றது அப்சர் எப்படி உங்க அப்டேட் பண்றது அப்சர் பாஸ்வேர்ட் எப்படி चेंज பண்றது அப்படிங்களா நான் அடுத்த வீடியோல போடுறேன் फ्रेंड्स ஓகேங்களா இப்போதைக்கு அப்சர் ஓபன் பண்ணி எப்படி தவக்கல்னா அப்ளிகேஷன் மொபைல் நம்பர் चेंज பண்றது மட்டும் இந்த வீடியோல சொல்றேன் ஓகேங்களா பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் இப்போ அப்சர் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிட்டு இப்போ இத மூணு டாட் இருக்குல அந்த மூணு டாட்ல போயிடு இந்த ஒரு चेंज யூசர் இன்ஃபர்மேஷன் டேஷ்போர்ட் चेंज பாஸ்வேர்ட் இருக்குல அதுல யூசர் இன்ஃபர்மேஷன் போய்ட்டீங்கன்னா இங்கே தெரியும் உங்க பேர் வரும் உங்க இமெயில் அட்ரஸ் வரும் உங்க ஃபோன் நம்பர் வரும் ஓகேங்களா இப்போ இதுல உள்ள ஃபோன் நம்பர் தான் இப்போ எடிட் அப்படின கீழ இருக்குல இப்போ எடிட் பண்ண அழுத்துனீங்கன்னா அப்படினா இப்போ கீழ வந்துட்டே இருங்க உங்க மெயில் ஐடி கொடுத்துக்கணும் கன்ஃபர்மேஷன் மெயில் எழுதணும் கீழ மொபைல் நம்பர் அப்படின கொடுத்துருக்குல அதுல மொபைல் நம்பரை நீங்க चेंज பண்ணனும் ஓகேவா मेल आईडी என்ன जीमेल இருக்கோ அந்த जीमेल आईडी கொடுத்துங்க மேல கொடுத்துங்க कंफर्म जीमेलலயும் கொடுத்துருங்க உங்க மொபைல் நம்பர் இப்போ இந்த உள்ள மொபைல் நம்பர் தான் चेंज பண்ண வரோம் ஓகே இந்த மொபைல் நம்பரை चेंज பண்றதுக்கு இந்த மொபைல் நம்பர் எடிட் பண்ணிட்டு வேற எந்த புது மொபைல் நம்பரோ அத போடுங்க ஓகேங்களா நீங்க எந்த மொபைல் நம்பரை தவக்கல்னா ஓபன் பண்ணனுமோ இல்ல எந்த மொபைல் நம்பர்ல அப்சர் ஓபன் பண்ணனுமோ அதுல இந்த ஃபோன் நம்பரை எடிட் பண்ணிட்டு நீங்க புதுசா ஃபோன் நம்பர் போடுங்க இப்போ வரங்க நான் போடுறேன் பண்ணிட்டு இந்த கோட கீழ என்ன கோட் மேல விட்டுங்க 6295 விட்டுருக்காங்களா அது என்ன கோடா தூக்கி கீழ அழுத்திக்கணும் அழுத்திக்கிட்டு சேவ் அப்படினு கொடுத்தணும் சேவ்னு கொடுத்தீங்க அப்படினா நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கல அந்த மொபைல் நம்பருக்கு இப்ப பாஸ்வேர்ட் வரும் ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரும் என்ன புது மொபைல் கொடுத்தீங்களா அந்த மொபைலுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரும் அத இதல கிளிக் பண்ணி சேவ் பட்டன் கொடுக்கணும் அவ்வளவுதான் பாருங்க உங்க மெயிலுக்கு வந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு கோட் வரும் பாருங்க கோட் வந்துருச்சு இப்போ நான் அந்த கோட டைப் பண்ணா அப்படினா சேவ் அப்படினு கொடுத்தணும் சேவ் கொடுத்தோம்னா இங்க தெரியுங்க தி என்டைர் வெரிஃபிகேஷன் இஸ் கோட் இன்கரெக்ட் நான் தப்பா கொடுத்துருங்க கோட் இப்போ திரும்பி கோட் வரும் திரும்பி கொடுத்தா அது கரெக்ட்டா கோட் கொடுத்துங்க என்ன கோடோ அது கோட் கொடுத்துங்க கோட் கொடுத்துட்டு சேவ் அப்படின ஒரு பட்டன் இருக்கு சேவ் எடுத்துறணும் சேவ் எடுத்துனா பாத்தீங்களா உங்க அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படி வந்திருக்கா அவ்வளவுதான் இப்போ லாக் அவுட் பண்ணிரணும் லாக் அவுட் பண்ணிட்டு पने यार तवकल्ना एप्लिकेशन पे तवकल्ना एप्लिकेशन मोबाइल चेंज नंबर चेंज பண்ண போறோம் ஓகேல போய்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் பாத்துங்க ஆல்ரெடி லாகின் பண்ணீங்க உங்க இகாமா ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படினா வெரிஃபிகேஷன் கோட் நீங்க புது நம்பர் கொடுத்துறீங்களா அந்த நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோட் ஆட்டோமேட்டிக்கா चेंज ஆயிடும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்கா चेंज ஆயிடும் நீங்க அப்சர்ல चेंज பண்ணீங்கனா இங்க ஆட்டோமேட்டிக்கா चेंज ஆயிடும் फ्रेंड्स இவ்வளவுதான் फ्रेंड्स அந்த ஈஸியா चेंज பண்றது தவக்கல்னா அப்ளிகேஷன் மொபைலை चेंज பண்றதுக்கு அப்சர் ஃபோன் நம்பர் चेंज பண்ணா போதும் फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स மறக்காம சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் இருக்கும் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स सपोर्ट பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स